சாமானியின் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் ரெண்டு தகவல்கள் சுருக்கமாக ஒன்று வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா ஆர்எஸ்எஸ்னுடைய சுயம் சேவகர்கள் அதாவது அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய சுயம் சேவகர்கள் ஏதாவது ஆர்எஸ்எஸ்ல இருந்திருப்பாங்க அதாவது சுயம் சேவகர்கள்னால் ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி முடிச்சிருப்பாங்க முடிக்காமல் கூட இருப்பாங்க சாகாங்கிற ஒரு நேர பயிற்சிக்கு போகிறவங்க அங்கே சாகாயில என்ன சொல்லி கொடுக்காங்கன்னு நினைக்கிறீங்க ஆர்எஸ்எஸ் சாகா அப்படின்னா நாடு முழுக்க நடக்குது அதில் போனீங்கன்னா ஒரு மணி நேரம் அது அந்த பகுதியில் உள்ள மக்களுடைய வசதிக்கு ஏற்ப பெரும்பாலும் ஆண்கள் மட்டும்தான் இதில் கலந்துக்குவாங்க அதில் வந்து ஆண்கள் மட்டுமே கலந்தக்கூடியதில் தான் இப்போ போர் ஊர்லலாம் இருக்குது அப்படின்னா நாங்கள் போவோம் அதில் என்ன நடக்குன்னா ஒரு மணி நேரம் நாங்கள் உங்களுடைய டைம் வந்து காலையில் ஆறு டு ஏழு அந்த மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த ஆறு மணிக்கு கரெக்டாக எல்லோரும் அந்த மைதானத்துக்கு போயிடுவோம் போன உடனே அங்கே ஒரு கொடி 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 ஒன்று வச்சுருப்போம் இல்லை கொடிக்கு ஒரு கொடி ஒரு வட்டம் போட்டு நாங்கள் ஒரு பூ தூக்கி வச்சுருப்போம் அதுக்கு ஒரு புறாம் ஒரு வணக்கம் செலுத்தும் கொடி வணக்கம் அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து சில உடற்பயிற்சி செய்கிறது பாட்டு பாடுறது தேசத்தை நேசிக்கின்ற கதைகள் தேச பக்த கதைகள் சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றிய கதைகள் இது மாதிரியானல ஏதாவது ஒரு கதையோ இல்லைன்னா ஒரு அமிர்த வசனமோ ஒரு நல்ல வசனம் பெரியவங்க சொன்ன ஒரு பொ பொன்மொழி இந்த மாதிரிப்பட்டது அதில் வந்து தினசரி ஒன்று ஒரு மாதத்துக்கு ஒரு பொன்மொழி இருக்கும் ஒரு அமிர்த வசனம் இருக்கும் ஒரு நல்ல சொற்றொடர் அதை எதாவது முன்னோர்கள் சொன்னதில் பெரியவங்க சொன்னதில் ஒரு நல்ல இது இருக்கும் பண்பு பயிற்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகவே எல்லாமே இருக்கும் இங்கே ஜாதியை பற்றியோ மதத்தை பற்றியோ இனத்தை பற்றியோ ஒரு வாரத்தை கூட யாரும் பேச மாட்டாங்க சூரிய நமஸ்காரம் உட்பட யோகாஸ் இருக்கும் உடற்பயிற்சிகள் இருக்கும் இது தாங்க இந்த ஒரு மணி நேரத்தில் அதை திட்டமிட்டுருப்பாங்க இந்த மூணு நிமிஷத்தில் இது இதுக்கு பிறகு இது இதுக்கு பிறகு இது இதுக்கு பிறகு இது இது பிறகு இது கடைசியில் பிரார்த்தனா பாடி நம்ம முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு எல்லாரும் கலந்து போய்டுவோம் ஒரு மணி நேரமும் சார்ப்பா ஆறு மணிக்கு ஆரம்பிக்கும் சார்ப்பாக ஏழு மணிக்கு முடியும் எனக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு அஞ்சு நிமிஷம் தாமதமானா கூட அந்த முடிகிற நேரம் கரெக்டாக முடிக்கணுங்கிறது இப்போதையே விதிமுறை ந நடைமுறையில் இருக்குது இப்போது இதுதாங்க இந்தியா முழுக்க நடந்துகிட்டு இதுக்கு ஐம்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போது இந்த பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் வந்து என்ன பண்ணினாங்கன்னா அதாவது அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவங்க ஆரசு சாகாக்கும் போகக்கூடாது ஆர்எஸ்எஸ் ஆகா சம்மந்தப்பட்டது இல்லை வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது அந்த ஆர்எஸ்எஸில் நடத்தக்கூடிய பயிற்சி முகாம்கள் நடத்துவாங்க அந்த முகாம் ஒரு வாரமாக இருக்கலாம் அது வயசை பொறுத்து உள்ள முகாம்கள்லாம் உண்டு அதில் பல்வேறு முகாம்கள் இருக்கும் அதில் எதுலேயுமே ஈடுபடக்கூடாது மறுபடி ஆர்எஸ்எஸில் முழுநேர ஊழியர்கள் வேறு அவங்க வந்து பிரச்சாரக்கர்கள் அந்த பிரச்சாரக்குன்னு சொல்லக்கூடியவங்க வந்து முழு நேரமாக நாட்டுக்காக தேசத்துக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள் அவங்க வந்து வேறு எந்த வேலைக்கும் மாட்டாங்க ஏன்னா ஆர்எஸ்எஸ்சில் முழு நேர ஊழியர்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் போவாங்க நைட்டு படுத்து தூங்குவாங்க காலையில் சோழனா பைய தூக்க மாட்டிட்டு அடுத்து அவங்களுடைய ஒரு செயல் திட்டம் வச்சுருப்பாங்க எந்த எங்கே போனோன்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருப்பாங்க அந்த நிகழ்ச்சி நிரல் அடிப்படையில் அவங்களுடைய பயணம் அமைஞ்சிருக்கும் அதை கரெக்டாக செய்துகிட்டே வருவாங்க ஒவ்வொரு ஊழியருக்கும் ஒரு இது இருக்கும் ஒவ்வொரு செயல் திட்டம் அது இருக்கும் அதுபடியே செய்வாங்க இதில் வந்து இதுதான் நடைமுறையில் இருக்கு கூடிய விஷயம் இதுல இதுல என்ன தேச துரோக ஆர்எஸ்எஸ்னாலே தேசபக்தி தெய்வத்தை விட தேசமே தெய்வம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு தான் கடவுள் கூட அந்த அளவுக்கு தேசத்தை தெய்வமாக போற்றி பாது வணங்கக்கூடியவங்க ஆர்எஸ்எஸ் பிரச்சாரங்க இப்படிப்பட்ட ஆர்எஸ்எஸ் காரங்களை வந்து நீ தே நீ அரசு ஊழியரா இருக்கீங்கன்னா இந்த சாகாயில கலந்துக்க கூடாது ஆர்எஸ்எஸ் சம்பந்தப்பட்ட குரு பூஜைன்னு வருஷத்துல ஒருக்கா ஒண்ணு நடத்துவாங்க குரு பூஜைன்னா குருன்னா அவங்க காவி தான் குரு அந்த கொடிக்கு வந்து ஒரு வணக்கம் செலுத்தி ஒரு மரியாதை செலுத்துவாங்க அதுக்கு ஒரு விழா வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் ஒரு மணி நேரம் நடக்கும் அவ்வளோதான் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அரங்கத்தில் ஒரு மணி நேரம் நடக்கும் அவ்வளோதான் அப்புறம் ரூட் மாச்சரி வருஷத்துல ஒன்று நடக்கும் அதை இந்தியா முழுக்கவே நடக்கும் அது ஒரு அணிவகுப்பு அதில் வந்து ஆர்எஸ்எஸுனுடைய பூரண கனவேசுன்னு சொல்லக்கூடிய அந்த யூனிஃபார்ம் ஆர்எஸ்எஸுங்கு ஒரு சீருடை இருக்குது ஒரு தொப்பி இருக்குது அந்த சீருடையை அணிஞ்சிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த மாதிரி ஒரு தூரத்துக்கு அப்படியே ஒரு ரூட் மாரிச்சு அதை பண்ணிவிட்டு வருவாங்க ஒழுக்கமாக கட்டுக்கோப்பாக கரெக்டாக தொடங்குற இடத்துலேருந்து நிறைவு செய்யக்கூடிய இடம் வரைக்கும் எந்த விதமான இடை ஊறும் யாருக்குமே இல்லாத வகையில் ரோட்டில் போகிறனாலும் ஒரு ஓரமாக தான் போவாங்க பஸ்ஸு போகிறதுக்கு மற்ற இதுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி போய் அந்த குறிப்பிட்ட இடம் வழியா சுத்திட்டு போய் எங்க தொடங்கிச்சோ அந்த மைதானத்துல வந்து நிறைவு செய்வாங்க இது காலங்காலமா நடந்துட்டு இருக்கு இந்த எதுலையுமே கலந்து கொள்ள கூடாதுன்னு ஒரு உத்தரவு வந்து இந்திரா காந்தி அம்மை வந்து போட்டு அவங்க வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது அதாவது அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவங்க ஆர்எஸ்எஸ்னுடைய நடவடிக்கைகள் அந்த செயல்பாடுகள் இல்லை அந்த சாகா மாதிரியானது எதுலையுமே கலந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டு அதை நாடு முழுக்கவே வந்து செயல்படுத்திட்டாங்க செயல்படுத்தினதை அதுக்கு பாருங்க ஐம்பத்தெட்டு வருஷமா அதை வந்து நடைமுறையில இருந்திருக்கு இப்போ நீங்க வந்து ஒரு தேசத்துக்கு துரோகமாக ஒரு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா அமைப்பை நீங்க தடை பண்ணிட்டு போயிடலாம் தேசத்துக்கு துரோகமான அமைப்புன்னு அதை தடை பண்ணிரலாம் ஆனா இங்க வெளிநாட்டுக்கு கை கூலி வேலை பார்க்க எவ்வளவோ அமைப்புகள் இருக்கு அதெல்லாம் தடை பண்ணல மதவாத அமைப்புகள் எவ்வளவோ இருக்கு அதெல்லாம் நீங்க அமை தடை பண்ணலை சி கம்யூனிஸ்ட் மாதிரியான பிரிவினைவாத அமைப்பு இந்த தேச துரோக அமைப்பு நிறைய அதிகாரப்பூர்வமாகவே இருந்து தேர்தலை சந்திச்சுட்டு இருக்கு அதையெல்லாம் தடை பண்ணலை ஆனால் அதெல்லாம் தடை பண்ணுறதுக்கு பதிலாக ஆர்எஸ்எஸுங்கிற அமைப்புக்கு உள்ளால் நீங்கள் வந்து ஈடுபடக்கூடாது அதில் ப அதில் அதில் பங்கெடுத்தால் என்ன கொஞ்சம் பண்பு பயிற்சி கூட இருக்கும் குடிகாரனாக இருக்க மாட்டாங்க சிகரெட்டு பீடி குடிக்க மாட்டாங்க நேரமாக இருப்பாங்க ஒழுக்கமாக இருப்பாங்க நல்ல விஷயம் தானே அரசு ஊழியர்கள் இருக்கிற ஆர்எஸ்எஸ்காரனாக இருந்தால் அரசு அலுவலகத்தில் ஒழுங்காக வேலை நடக்கும் வேறு என்னங்க சரியான நேரத்துக்கு வருவாங்க சரியான இதுக்கு பண்ணுவாங்க லஞ்சம் வாங்க மாட்டாங்க நேர்மையாக தான் இருப்பான் அப்படிம்பாங்க மற்றவங்களும் நேர்மையாக இருக்கணும்னு வலியுறுத்துவாங்க தேசத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நாடு வளரணும்னு நினைப்பாங்க நல்ல நம்பிக்கையை வள ஊட்டுவாங்க வேறு என்ன அவங்க சொல்ல போகிறாங்க கண்டிப்பாக மத ரீதியாக எதுவும் பேச மாட்டாங்க ஜாதி ரீதியாக எதுவும் பேச மாட்டாங்க இன ரீதியாகவும் பேச மாட்டாங்க ஆர்எஸ்எஸ்காரனாக இருந்தால் பேச மாட்டாங்க நல்ல விஷயம் தானே பண்பாளனாக இருப்பான் நல்லது தானே தேசபக்தனாக இருப்பான் நல்லது தானே அது இந்த அம்மாவுக்கும் பிடிக்கலை அந்த அம்மாவுக்கும் மட்டும் இல்லை இப்போ இருக்க எந்த அம்மாவுக்கும் பிடிக்கல சோனியா காந்தி வரைக்கும் அதே மாதிரி வந்து மற்ற கட்சிகள் இப்போ இருக்குல்ல இந்த சு வெங்கடேசன் ஒருத்தர் இத வந்து நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் ஆ அது வந்து வீர சாவர்களுடைய பிறந்த பா புதிய பாராளுமன்றத்தை தரது உனக்கு என்ன இதை நான் கண்டிக்கிறேன் கண்டிக்கிறத தூக்கிலே தொங்கு ஒருவே ஒன்றும் கேட்க மாட்டான் தாராளமாக சகல இருக்கு இதை கண்டித்து நான் தூக்கல தொங்குறேன் சொல்லி தொங்கிருஜா இதைதான் வந்து தம் அண்ணன் ஒருத்தர் அப்படித்தான் பதிவுபட்டிருந்தார் நீ இந்த கண்டிக்கிறேன் கண்டிக்கிறல்லாம் வேண்டாம் வேறு சாமி தூக்கில் துவங்கி அப்படின்னாரு சு வெங்கடேசனுக்கு பதிவுக்கு காட்டு சுசீந்திரத்துலேருந்து சிவா அண்ணா அப்படி தான் போட்டு வச்சுருந்தாரு உண்மையிலே வந்து அது கரெக்டானதுதான் அதாவது உங்களுக்கு அதை தேச துரோகிகளுக்கெல்லாம் இது வந்து பிடிக்காது இப்போ வீரசாவாரு தேசத்துக்காக சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த ஆள் இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் என்ன வேலை பார்த்தாங்க சுதந்திரம் வேண்டான்னு சொன்னாங்க சுதந்திர போராட்டத்துக்காக நீங்கள் வந்து மிகப்பெரிய தண்டனைகள் எல்லாம் இன்னல்களெல்லாம் அனுபவித்ததில் வீரசாவிற்கு ஒருவர் வீர சாவர்கர் மூலமா தான் அவரால் தான் தமிழகத்துல உள்ள வாவேசு ஐயருக்கு சுதந்திர போராட்ட உணர்வே வந்தது அவர் மூலமாக தான் நீலகண்ட பிரம்மச்சாரி நீலகண்ட பிரம்மச்சாரி மூலமாக தான் வாஞ்சநாத ஐயர் இவங்க எல்லாம் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கே காரணமே வந்து அங்கே ரூட் எடுத்து போனீங்கன்னா அது வீரசாவர்கர்ல போய் நிற்கிது இல்லை அத்தனை பேரும் இப்போ நான் சொன்னவங்க எத்தனை பேரும் பிராமணர்கள் அந்த வீரசாவர்களை இழிவுபடுத்தி காலங்காலமாக பேச்சிட்டு எழுது சுதந்திரத்துக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த மகான்கள் அவங்க அவங்களுடைய பிறந்த நாளில் திறக்காமல் இந்த சீன கம்யூனிஸ்ட் கொத்தடிமைகள் சீனாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் கொத்தடிமை வேலை பார்த்துட்டு அங்கே இங்கேருந்து இந்த உழவு பார்த்துட்டு இருக்காங்கல்ல இந்த கம்யூனிஸ்டுக்காரனுடைய பிறந்தநாளில் போய் அதை தொடர்ந்துருக்கணும்னு சொல்றது அப்படி தான் இவங்க சொல்ல வராங்க இப்படிப்பட்ட ஒரு இழி பிறவிகளெல்லாம் அந்த நாட்டில் இன்னமும் இருந்துட்டு இருக்கு ஆனால் ஆர்எஸ்எஸ் காரணம் போய் இவங்க குறை சொல்லிட்டு இருக்காங்க அவங்க எந்த வம்பத்துக்கும் போகிறதுக்கு போகிறது கிடையாது அவங்க ஒன்று அவங்க தேச பணி ஒன்றுன்னு போயிட்டு இருக்காங்க அவங்கள இழிவுபடுத்தி பேசிட்டு இருக்காங்க இது முதல் பாயிண்ட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் நன்றி சொல்லணும் நாடு முழுக்க ஒரு தடையை வந்து இவ்வளோ நாள் இருந்த ஒரு தடையை விலைக்கிருக்காங்க அடுத்த ரெண்டாவது வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து இன்னைக்கு வந்து திமுகவுக்கு வந்து ஒரு சரியான ஒரு இதை அதாவது திமுக பாஜக வந்து அங்க நிறைய ரவுடிகள் இருக்காங்க நிறைய குற்றவாளிகள் இருக்காங்கன்னு ஒரு பெரிய பிரச்சாரம் அதாவது உண்மையிலே சொன்ன சொன்னா திமுகவுக்கு பேரே வந்து அது ரவுடி கட்சின்னு பேர் ஆரம்பத்துலேயே அது ரவுடித்தனத்தை பண்ணி அந்த பேரை வாங்கி வச்சிருக்கு இன்னைக்கு வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய மூத்த முன்னணி தலைவர் எல்லாத்துக்கும் வரலாறு புவியல் எல்லாத்தையும் கொஞ்சம் கிளறுங்க கிளறி பாருங்க எல்லாமே ரவுடிசத்துல தான் போய் அவங்க வச்சிருக்கிறது எல்லாம் குண்டர்களை வச்சுட்டு அலைவாங்க ரவுடிகளை வச்சுட்டு அலைவாங்க இதை பிடிஆர் பழனிவேல் ராஜன்கிட்ட மட்டும் அது இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட மட்டும் தான் அந்த மாதிரிப்பட்ட இது இல்லாம அவர் ஒன்று மற்ற கொஞ்சம் நேர்மையான அளவில் இருக்கிறது அவர் ஓரளவு தான் சொல்ல முடியும் இப்படி பாஜகவை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு தான் யோகே சிகாமணிகள் பாருங்கள் நிறைய பேருக்கு பாருங்கள் டிஆர் பால் எத்தனை பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டி கருணாநிதிக்கு எத்தனை மூணு இந்த உதயம் கா இது உதயசூரியன் எம்எல்ஏன்னு ஒன்று சொன்ன பாரு ஒரு தர அடிக்கடி சொல்லிட்டு இருப்போம் பாருங்க அதாவது சங்கராபுரம் தொகுதி எம்எல்ஏ அவருக்கு ஏத்தனை மூணு மூணு பொண்டாட்டி இப்படியெல்லாம் வச்சு அவர் மாவட்ட செயலாளர் கள்ளக்குறிச்சி வட வடக்கு மாவட்ட செயலாளர் அவர் இப்படிப்பட்டவங்க தான் திமுகவில் இருக்காங்க நீங்கள் நிறைய கலரை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் எல்லாமே காந்தின்னு ஒரு எம்எல்ஏ இருக்கார் அவருடைய வரலாறு அப்படியே கிளப்புங்க அவர் கலாச்சார எங்காச்சு ஜெயி கைது செய்யப்பட்டவர் இப்படிப்பட்டவங்க தான் இவங்க வச்சுக்கிட்டு இவங்க வந்து பாஜகவை வந்து இழிவுபடுத்தி பேசணுங்கிறதுக்காக பாஜக ரவுடி கட்சின்னு பேசுனாங்க அதுக்கு தான் அன்னைக்கு பதிலடி கொடுக்குற விதமாக அதாவது தி கிரைம் முன்னேற்ற கழகம் முன்னாடி சொல்லுவாங்கல்ல திருடர்கள் முன்னேற்ற கழகம் மாதிரி தி கிரைம் முன்னேற்ற சொல்லி ஒரு நூற்றி பன்னிரெண்டு குற்றவாளிகள் இது இல்லை பழைய ஆட்கள் கிடையாது எல்லாமே ரெண்டாயிரம் மூன்றாண்டு காலத்துக்கு உள்ளால தமிழகத்துல நடந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு கஞ்சா கடத்தினது அப்புறம் வந்து கள்ளச்சாராயம் வைத்தது இதுக்கு துணை போனது இப்படிப்பட்ட அரசியல் கொலைகள் நிகழ்த்தின பங்கெடுத்தது இப்படிப்பட்ட கொலையாளிகள் குற்றவாளிகளை மட்டுமே கண்டுபிடிச்சி தமிழகம் முழுக்க எவ்வளோ பேர் திமுக காரன் இந்த வேலையில் ஈடுபட்டிருக்காங்கிறத கண்டுபிடிச்சி அந்த டேட் வாரியாக எந்த தேதியில் இவன் கைது செய்யப்பட்டான் எந்த குத்தத்துக்கு கைது செய்யப்பட்டாங்கிறத காலமெல்லாம் போட்டு பட்டியல் போட்டு ஒரு நூற்றி பன்னிரெண்டு பேருக்குரிய லிஸ்ட்டை வந்து ஃபோட்டோவோடு இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அதுக்கு தலைப்பு தான் வந்து தி கிரைம் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காரு கிட்டத்தட்ட பதினெட்டு பக்கம் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அவர் வெளியிட்டிருக்காரு பிரிண்ட் அவுட் எடுத்தால் பதினெட்டு பக்கங்களுக்கு வரும் இதில் இதுல முக்கிய குற்றவாளிகள் தான் முக்கியமான இதுல வந்து போதைப் பொருள் முதல் இடத்துல வச்சிருக்கார் அதாவது ஜாபர் சாதிக்குன்னு ஒருத்தர் அயோக்கியம் கைது செய்யப்பட்டாருன்னு பாத்தீங்களா அந்த அயோக்கியனுக்கு வந்து திமுகவில் வந்து சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் பதவியெல்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க அவனுடைய இதை முதல் இதாக வைச்சி அதுக்கு பிறகு இந்த கலாச்சாரம் என்ன இருக்குன்னு சொன்ன மாதிரி இந்த போலீஸுக்கு இடிப்பு கிள்ளுனது அப்புறம் டிஎஸ்பியை அடிச்சு திட்டுனது இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள் உள்பட மொத்தத்தையும் வந்து எடுத்து ஃபோட்டோவோடு போட்டு இன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காரு அது ஒரு இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இன்றைக்கி உலா வந்துட்டு இருக்கு திமுகனா எப்படிப்பட்ட கட்சிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கூட திமுக தான் முக்கியமான பின்புலமாக இருக்குது அதுக்கு ஒரு சிபிஐ விசாரணை வைக்க சொல்லுங்கள் அங்கே போய் தான் நிற்கும் திமுகனுடைய அமைச்சர் லெவலில் தான் அது போய் நிற்கும் கள்ளக்குறிச்சி கள்ளாச்சாரா இந்த சாவுக்கு வந்து ஒரு சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்க சொல்லுங்கள் அதை நீங்கள் அப்படியே கல்வாராயன் மலையில் சாயராயங்காய்ச்சி உதயம் வசந்தம் கார்த்திகேயன் உதயசூரியன் எம்எல்ஏ இந்த ரெண்டு பேருமே திமுக எம்எல்ஏ ரெண்டு பேருமே திமுகனுடைய மாவட்ட செயலாளர்கள் அங்கே தான் அது போய் நிற்கும் இப்படி ஒவ்வொரு குற்றத்துக்கும் நீங்கள் ரூட் எடுத்திங்கன்னா இப்படி தான் போய் நிற்கும் அப்படி வரக்கூடாதுங்கிறனால தான் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தவிர்க்கிறதுக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின்கார் வந்து திருப்பி திருப்பி அவரை வந்து எப்படியாவது மா அதை எப்படியாவது தசு திருப்பி விட்டுட்டு அவங்களை காப்பாற்றக்கூடிய வேலைகளை தான் செய்கிறார் அதாவது குற்றவாளிகளுக்கான அரசு சார் இது இது பார்த்தீங்கன்னா ஒரு பதினூற்றி பன்னெண்டு பேர் என்னைக்கு வெளியிட்டு இது ஒரு சின்ன என்னைக்கு மொத்தத்தில் நீங்கள் வந்து மணல் ப மாஃபியாவாக இருந்தாலும் சரி தான் இல்லைன்னா பெரிய லெவலில் நடக்கடி எல்லா கொள்ளை கொள் கொலை இது எல்லாத்துக்கும் பின்பலமாக இவங்க தான் இருக்காங்க அந்த குற்றவாளிகளை காப்பாத்துகிற வேலையை இவங்க ஒரு தயக்கமே இல்லாமல் செய்துட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் தான் இவங்க போயிட்டுருக்காங்க இதை அன்றைக்கி வந்து அண்ணாமலை வெளியிட்டது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இன்னைக்கு பார்க்கப்படுது பார்ப்போம் தொடர்ந்து இன்னும் நிறைய சம்பவங்கள் கிடைக்கும் அடுத்தடுத்து நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம்